வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். வீட்டிலையே வெண்ணெய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த க்ரீம்லையே நம்ம அன்சால்ட்டட் பட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது க்ரீமில் செய்கிறதுனால இதை அடித்து உடனே வெண்ணெய் ரெடியாயிரும். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சாலும் இந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து உருக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் வந்ததும் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவுறதுக்கு தண்ணியில் ஐஸ் கியூப் சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னா அந்த வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுனால இது போய் ஒட்டிக்காமல் இருக்கும். கையிலையும் அதிகம் ஒட்டாது, பாத்திரத்துலையும் அதிகம் ஒட்டாமல் கழுவி எடுக்க முடியும். கழுவி எடுத்துட்டு ரெண்டு கையிலையும் வச்சு அழுத்தணுன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிடும். இப்போ திரும்பவும் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கழுவிக்கலாம். நல்லா ஜில் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவ கழுவ நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துடும். இதை நீங்கள் வெண்ணெயாகவும் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய்யாக கூட காய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக அன்சால்ட்டட் பட்டர் செய்ய முடியும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.